வணக்கம் நண்பர்களே. அன்றாடம் காலையில் சூரியன் உதிப்பதை போன்று நம்முடைய ஒவ்வொரு இல்லத்திலையும் அறிவார்ந்த கருத்துக்களோடு அறிவு தீபத்தை கொண்டு வந்து சேர்த்து கொண்டிருக்கின்றார். பெரிய ஒரு புண்ணியத்தை தந்து கொண்டிருக்கின்றார் பிரபல மருத்துவர் டாக்டர் எஸ் எம் பதூர் அவர்கள். வழக்கம் போல சூரியன் மாலையில் வருவாங்க, சில நேரங்களில் காலையில் நம்ம வீட்டு தொலைக்காட்சியில் பேசுகிறாரு, பல நேரங்களில் மாலையில் நம்ம வீட்டு தொலைக்காட்சியில் பேசி மக்கள் மத்தியில் அறிவு சிந்தனைகளை அழகாக பதிவு செய்திருக்கின்றார். உங்கள் சார்பாக பணிவார்ந்த வணக்கம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். டாக்டர், பல கருத்துக்களை நீங்கள் பகிர்ந்து கொள்கிறீங்க, மிக பெருமையாக இருக்குது. அதாவது அறிவு அற்றம் காக்கும் கருவி, செருவார்க்கும் உள்ளழிக்கல் லாகா அரண் என்பதை போன்று மனித சமூகத்திற்கு என்ன தேவை என்றால் அறிவு தான் தேவைப்படுகிறது. அதை நீங்கள் அறிவோடு கலந்து மருத்துவத்தோடு கலந்து பேசுகின்ற பொழுது இந்த நிகழ்ச்சியை பார்க்க நேர் எல்லோருக்கும் பெரிய ஒரு பயனை கொடுக்கறது. நேர்கள் சார்பில் நினைவு தெரிவித்துக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். டாக்டர், இன்றைக்கி பல பேர் நம்ம பார்க்குறோம், அவங்க எல்லாம் என்ன சொல்கிறாங்க, எனக்கு ஒரு வகையான மனச்சோர்வு என்பது இருக்கிறது. அடிக்கடி சொல்ல வார்த்தை மனச்சோர்வு என்பது என்று சொல்கிறாங்க. அந்த மனச்சோர்வு என்றால் என்ன? அது மனதிற்கும் சோர்வுக்கும் தொடர்பு என்பது இருக்கிறதா உங்களுடைய கருத்துக்கள்? அது மனச்சோர்வு என்பது மன அழுத்தத்தினுடைய விளைவு தான், அதனுடைய வெளிப்பாடு தான், வெளிப்பாடு தான் மன அழுத்தத்தின் அழுத்தத்தினுடைய வெளிப்பாடு தான் மனச்சோர்வு. மன அழுத்தம் எதுக்காக வருகின்றது? அதாவது மனச்சோர்வு எதனால் வருகின்றது என்று பார்த்தோம் என்றால் ஒரு மன அழுத்தம் வருகின்றது. மன அழுத்தத்தின் காரணமாக சில நேரங்களில் சில இழப்புகள், சில அதாவது உயிர் லாஸு, நமக்கு இழப்பு இருக்கும், உயிர் இழப்பு இருக்கும், அது மற்ற இழப்புகள் இருக்கும், நஷ்டங்கள் இருக்கும், இழப்புகள் இருக்கும், ஃபெயிலியர் இருக்கும், தோல்விகள் இருக்கும், காதலில் தோல்வி, கல்வியில் தோல்வி, வியாபாரத்தில் தோல்வி, பல தோல்விகள் இருக்கலாம், நஷ்டங்கள் இருக்கலாம், ஏமாற்றங்கள் இருக்கலாம், ப்ரெஷர் இருக்கலாம். ப்ரெஷர்னால் காம்படிஷன் வருகின்றது. ஒரு காம்படிஷன் வரும்போது இப்போ இந்த பார்த்தோம் என்றால் காம்படிட்டிவ் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்கணும், இதை அதுக்குள்ளே முடிச்சாகணும், இதை முடிச்சாகணும் என்பது. ஏன்னா தொழில்நுட்பம் வளர்ந்து விட்டது, உண்மையிலும் அப்படி அல்ல. இப்போ அடுத்த நிமிடத்தில் நாம் நினைக்கணும்னா அடுத்த நிமிடத்தில் அடுத்த நாட்டுக்கு சென்று விட வேண்டும். ஆக அதனுடைய ப்ரெஷர் அதிகமாக இருக்கின்றது. அந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் பார்த்தோம் என்றால் எல்லாம் எப்பொழுதுமே ஸ்ட்ரெஸ்ஸில் தான் இருக்கிறாங்க. இதுபோல் காம்படிஷன், ஸ்ட்ரெஸ், ப்ரெஷர் இந்த மாதிரி வரும்பொழுது ஒர்க் லோடு வருகின்றது, ஜாப் சைட்டில் பிரச்சனை வருகின்றது, இதெல்லாம் மனசனுடைய அழுத்தம் வரும்போது அவனுக்கு சோர்வு, மனச்சோர்வு ஏற்படும், டிப்ரெஷன். மனச்சோர்வு என்பது டிப்ரெஷன், அது வருகின்றது, உடல் ரீதியாக வருகின்றது. அந்த டிப்ரெஷன் என்பது, மனச்சோர்வு என்பது நாம் அதை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். அது என்ன காரணம் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். மனச்சோர்வு என்பது பொதுவாக, அதாவது எவ்வளோ சீக்கிரமாக நம்ம அதை விட்டு வெளிவருகின்றோமோ அவ்வளோ நல்லது. அதாவது சோர்வு என்பது இயற்கை தான், மனிதன் கீழே விழுவது இயற்கை. எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் அதிலிருந்து எந்திரித்து விழுவீர்கள் அதுதான் அங்கே முக்கியம். இயற்கை தான், அதை நாம் மாற்ற முடியாது, எல்லோருக்கும் உண்டு தான் மனச்சோர்வு என்பது. பட் எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் வெளியில் வரணும் அதுதான் அங்கே முக்கியம். ஏனென்றால் நாள் கடந்து விட்டால் அந்த மனச்சோர்வு உடலில் பாதிக்கின்றது. அதாவது உடல் அந்த சோர்வு என்பது அந்த பர்டிகுலராக ஒரு வருடம், இரண்டு வருடம் வரை அந்த மனச்சோர்வு இருந்து கொண்டு இருக்கும். அதுக்குள்ளே நாம் வெளியில் வந்து விடணும். நாம் அது வெளியில் வர முடியவில்லை என்றால் இரண்டு ஆண்டுகள் தள்ளிவிட்டால் அந்த மனச்சோர்வு உடலில் பாய்ந்துவிடும், உடல் நோயாக மாறிவிடும். அதன் பிறகு நீங்கள் மனச்சோருக்கு நீங்கள் சிகிச்சை செய்தாலும் பிரயோஜனமில்லை. நாம் தெரிவதில்லை யாருக்கும். எல்லாம் உடல் நோய் காரணமாக தான் செல்கின்றார்கள் மருத்துவரிடம். உடல் நோயை செல்கின்றார்கள், மருந்துகள் சாப்பிட்டு கொண்டிருக்கின்றார்கள், இரத்த அழுத்தம் ஏற்படுகின்றது, எந்த காரணமும் இல்லை. கொலஸ்ட்ரால் இல்லை, அது இல்லை, இது இல்லை, ஆனாலும் இரத்த அழுத்தம் இருக்கின்றது. இரத்த அழுத்தத்திற்காக மருந்துகளை உட்கொண்டே இருக்கின்றோம் காலம் முழுக்க. நமக்கு தெரிவதில்லை, ஸ்ட்ரெஸ்ஸின் காரணமாக தான் அந்த அழுத்தம் இருக்கின்றது. அந்த ஸ்ட்ரெஸ்ஸை நீக்கினால் இந்த அழுத்தம் தானாக இறங்கிவிடும். நீங்கள் இரத்த அழுத்தத்திற்கு மருந்துகள் உணவு எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. காரணம் அதற்கு காரணம், அதாவது சீக்ரெட் காரணம், அதாவது ஹிடன் காரணம் என்னது, மறைமுகமான காரணம் எதுவாக இருக்கின்றது, மன அழுத்தம் இருக்கின்றது. அந்த அழுத்தம் இரண்டு வருடங்களுக்கு பின்பால் அந்த அழுத்தம் குறையவில்லை என்றால், அதனுடைய அது வந்து போகவில்லை என்றால், அதுக்கு நிவாரணம் கிடைக்கவில்லை என்றால், அது உடலில் பாய்ந்து உடல் நோயாக மாறுகின்றது. அது எங்கெங்கு மாறுகின்றதோ, நெஞ்சு வலி வருகின்றது, தலைவலி வருகின்றது, நீங்காத தலைவலி, எந்த காரணமும் இல்லை. மருத்துவரும் போகின்றோம், எல்லா டெஸ்டும் எடுத்தாச்சு, ஒன்றுமில்லை என்கிறார்கள், ஆனாலும் தலைவலி இருந்து கொண்டு தான் இருக்கின்றது. ஏன், யாருக்கும் புரியவில்லை, அவர்களுக்கும் புரியவில்லை. நாம் என்ன சொல்கின்றோம், கணவன் என்ன சொல்கின்றார் மனைவிடம், நீ சும்மா சொல்கிறா, இந்த ஊரை டாக்டர் சரியில்லை, வேறு ஊருக்கு போகிறோம், டாக்டர் ஷாப்பிங், ஒவ்வொரு டாக்டர்டே போய் காட்டுறோம், எல்லோரும் எல்லா டெஸ்ட் எடுக்கிறாங்க, இல்லை நார்மலாக இருக்கிறாங்க, இல்லை நார்மல் தான் இருக்கின்ற, பின்னதுக்கு தலைவலின்னு சொல்கிறேன் அப்படின்னு அவர் கோபிப்பார்.
மனைவியால் சொல்ல முடியவில்லை. அவள் என்ன செய்வாள்? ஆண்டவனை தான் போய் கேட்கணும், இறைவா ஏன் எனக்கு இப்போ இப்படி ஒரு நிலைமை என்று. அவள் சின்ன குழந்தை இல்லை போய் சொல்வதற்கு. அவர்களுக்கு அது இருக்கின்றது, தலைவலி இருக்கின்றது. நமக்கு தெரிந்து கொள்ள முடியவில்லை, நாம் அறிந்து கொள்ள முடியவில்லை, நம்ம கண்டுபிடிக்க தெரியவில்லை. டெஸ்ட்டில் நல்லா தான் இருக்கும், அழுத்தத்தின் காரணமாக அங்கே தலைவலி இருக்கின்றது. மருத்துவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை, எந்த ஒரு எக்யூப்மெண்ட்ஸால் கண்டுபிடிக்க முடியவில்லை, ஆனால் நோய் இருந்து கொண்டு தான் இருக்கும். அவர்கள் போய் சொல்வதில்லை, உண்மை தான் சொல்கின்றார். அவர்கள் இருந்து கொண்டே இருக்கின்றது, அது அந் அது அந்த அழுத்தம் தலைவலியாக வெளிப்பட்டு கொண்டிருக்கின்றது. எல்லா டாக்டர் கண் டெஸ்ட் பார்த்தாச்சு, எல்லா டாக்டரையும் பார்த்தாச்சு, டாக்டர் ஷாப்பிங் ஆச்சு, எல்லாம் ஆச்சு. கணவருக்கு அழுத்து விடும், என்ன இதை போச்சு அப்படின்றது. ஒரு வழியாக தன்னாலே சரியாகிடும் அது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் மருந்து சாப்பிடுவாங்க, அதுக்கப்புறம் அப்படியே சரியாயிடும். ஒரு 4-5 மாதம் ஆகும், அடுத்த நோய் ஆரம்பிக்கும். இதுக்கு தான் சிம்டம் சப்ஸ்டியூஷன் பேர், மாறிக்கிட்டே இருக்கும். அது என்றைக்கு அந்த அழுத்தம் குறைகிறதோ அதுவரை. இன்று தலைவலி, இன்னும் 2 வருஷம் கழிச்சு நான் வைத்த வலி, இன்னொரு 5 வருஷம் கழிச்சு தான் நெஞ்சு வலி, மாறிக்கிட்டே இருக்கும் அது. ஆக மனச்சோர் என்பதை நாம் எளிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். எவ்வளோ சீக்கிரமாக நம்ம அதை விட்டு வெளிவரும் காரணத்தை கண்டுபிடித்து வர முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்துவிடும் நல்லது. அப்படி என்றால் நீங்கள் மனநல மருத்துவரை அணுகினால் அவர்கள் உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் தருவார்கள், உங்களுக்கு ஒரு வழிகாட்டுவார்கள். மனநல மருத்துவரிடம் போவதற்கு நீங்கள் தயங்குகிறீர்கள், தயக்கம் வேண்டாம். நீ தயங்க என்ன ஆகும், அது உங்களுக்கு நோய் அதிகமாகி கொண்டிருக்கும், தயங்க வேண்டாம். மற்ற நோய்களை போல தான் அதுவும், அதாவது சிறுநீர் நோய் இல்லையா, நெஞ்சு வலி இல்லையா, வயிற்று வலி இல்லையா, அது போல அது ஒரு நோய். மனம் என்பது அது ஒரு உறுப்பு தானே உடலில், அதுக்கே நாம் வெட்கப்படுகின்றோம், வெட்கப்படணும் அவசியமில்லை. ஆகவே நீங்கள் அவர்களிடம் சென்றால், நிபுணர்களிடம் சென்றால் அவர்கள் உங்களுக்கு சரியான வழியை காட்டுவார்கள். ஆகவே நீங்கள் நன்றி டாக்டர், மிக அழகான ஒரு கருத்து சொன்னீங்க. அதாவது இந்த மனநோய் என்பது உடனே வெளியில் வந்துடணும் இயல்புன்னு சொன்னார். அதாவது ஒரு குடும்பத்தில் வந்து மரணம் ஏற்படலாம், இழப்புகள் வரலாம், அப்போ வந்து இயல்பாக அதை ஏற்றுக்கொண்டு ஒரு 6 மாதத்திற்குள்ளே வெளியில் வந்துடணும். அப்படி இல்லை என்றால் மனசோர்வாகப்பட்டது அடுத்த கட்டம் உடலில் பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும் என்று சொல்லி மருத்துவரை கண்டுபிடிக்க முடியாது. டாக்டர் நீங்கள் ரொம்ப அழகான ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருக்கிறீங்க. ஏனென்றால் சமீபத்தில் ஒரு சகோதரியை பார்த்தேன் நான், அவங்களுக்கு வந்து உடல் முகத்தில் வந்து அப்படியே கருமையாக வர ஆரம்பிச்சது. அது பல டெஸ்ட்லேயும் எடுத்து பார்த்தாங்க. நீங்கள் சொல்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு உடல் எந்த நோயும் இல்லைங்கம்மா, உங்களுக்கு மன அழுத்தம் காரணமாக ஸ்ட்ரெஸ் அதிகமாகிடுது, அதனால் ரத்தத்தில் ஏற்பட்ட மாற்றம் காரணமாக உடல் முகம் வந்து அப்படி கருத்து போச்சு. அப்போ ஆனால் ஃபிசிக்கலி ஷீ இஸ் ஆல்ரைட்டுன்னு வச்சிங்களேன். இப்போ நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா அந்த மனசோறு என்பது மெல்ல கடந்து உடலில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகின்ற வன்மை மிக்கதுன்னு நினைக்கிறேன் டாக்டர். அதை நீங்கள் அழகாக கருத்தை பதிவு பண்ணிங்க. அதனால் உடல் பாதிப்பு இல்லாமல் இருக்கவே ஆசைப்பட்டீங்கன்னா தொடக்க காலத்திலேயே மனசோர்வுக்கு மருந்தை எடுத்துக்கின்னு பாதுகாத்து கொள்ளுங்கள். டாக்டரை பார்த்தீங்கன்னா சரியான ஒரு வழிகாட்டுதான் கொடுப்பாங்க. மிக அழகான பதில் டாக்டர். ஏன்னா நான் இதே போல் 2-3 கேசஸ் பார்த்துருக்கிறேன் நான். நேருக்கு சார் நன்றி தெரிவித்துக்கொண்டு டாக்டர், நாளைக்கு என்ன கருத்து சொல்ல போகிறேன்னு தெரியல, நாளைக்கு உங்களை சந்திக்க ஆசைப்பட்றேன் டாக்டர். மகிழ்ச்சி, வணக்கம், மீண்டும் நாளை சந்திக்கலாம்.